இட்ஸ் டைம் டு எலிவேட் யுவர் எவ்ரிடே மோமெண்ட்ஸ் லைக் எ ப்ரோ வித் விவோ V30 சீரிஸ். ப்ரீ புக் நவ. கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஜாபர் சாதிக்குடன் தொடர்புடைய திரை பிரபலங்கள் போலீஸ் வலையில் சிக்குகிறார்கள். யார் யார்? இப்போ அவருடைய பங்களா, பட்டினப்பாக்கம் பங்களா சீல் வைக்கப்பட்டது. சீல் வைக்கப்பட்ட பிறகு போலீஸார் உள்ளே புகுந்து சோதனை நடத்தி சிசிடிவி கேமரா பதிவுகளை எடுத்து சென்று விசாரித்து வருகிறார்கள். யார் யார் ஜாபர் சாதிக்கு வீட்டுக்கு போனார்கள், சூட்கேஸ் எடுத்து போனார்கள், சூட்கேஸில் இருந்தது என்ன என்ப விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் 5 படங்கள் எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சென்னையிலே ஒரு ஹோட்டல் வைத்திருக்கிறார், உணவகங்கள் நடத்தியிருக்கிறார், கட்டுமான நிறுவனம் வைத்திருக்கிறார், ஃபைனான்ஸ் செய்திருக்கிறார். இத்தனை தொழில்களும் செய்த பணம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் போதை கடத்தல் இருந்து தான். இதில் முக்கியமான விஷயம், ஜாபர் சாதிக்குடைய தம்பி இறைவன் மிகப்பெரியவன் படத்தில் முக்கிய வேஷத்தில் நடிச்சிருக்கேன். போதை கடத்தல் தொழிலில் இந்த வருமானம் வந்தது என்று அமீருக்கு தெரியாது என்று சொல்கிறார். ஆனால் அவர்தான் என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய தொழிலின் பார்ட்னர் என்றெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டார். இப்போது எனக்கு தெரியாது என்கிறார். அதுக்கப்புறம் அந்த போதை பத்தாது என்று சொல்லி ஊசி, அதுக்கு ஒரு போதை ஊசி இருக்குது, அது பேர சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் மாத்திரை, அதுக்கப்புறம் நாக்கில் தடவிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா தோண்டு நாக்கில் தடவிட்டு அவர் 9 சரியான போதை. இந்த போதை மருந்து, போதை வெளிநாட்டு போதை மாத்திரை ஊசிலாம் ஏன் போட்டுக்கிறாங்கன்னு நான் ஒருத்தர் விசாரிச்சதுக்கு, சார் வீட்டுக்கு போனால் தண்ணி அடித்தா ஸ்மெல் வரும், இந்த போதை மாத்திரைலாம் போட்டுக்கிட்டால் ஸ்மெல்லே வராது, ஜாலியோ ஜாலி. இந்த லூஸுகளை நம்ம என்ன சார் சொல்கிறது? ஜாபர் சாதிக்குடன் தொடர்புடைய திரை பிரபலங்கள் போலீஸ் வலையில் சிக்குகிறார்கள். யார் யார்? ஜாபர் சாதி தமிழில் இந்திரா, மாயவலை, இறைவன் மிகப்பெரியவன், மங்கை ஆகிய படங்களை தயாரித்தவர். மங்கை என்ற படம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியாக வேண்டியதாக இருந்தது. ஆனால் தயாரிப்பாளர் ஜாபர் சாதி போதை கடத்தல் மருந்து தொடர்பாக தலைமறை வாங்கிட்ட நிலையில் மங்கை படம் வெளியாகவில்லை. தயாரிப்பாளர் என்ற போர்வையில் மட்டுமில்லாமல் அரசியல் கட்சி பிரமுகர் என்ற முறையிலும் வலம் வந்திருக்கிறார் ஜாபர் சாதி. திமுக தலைவரும் முதல்வருமான MK ஸ்டாலின், அமலாக்கத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், உலகநாயகன் கமலஹாசன், இயக்குனர் வெற்றிமாறன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பிரபலங்களுடன் புகைப்படங்களை எடுத்து தன்னுடைய அலுவலகத்தில் மாட்டி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சிறந்த மனிதர் என்ற ஒரு பாராட்டு பத்திரத்தையும் தமிழக தலைமை காவல்துறை அதிகாரி DGP-யிடம் வாங்கியிருக்கிறார். அது பற்றிய விளக்கத்தை DGP-யே கொடுத்து விட்டார். நாங்கள் தெருக்களுக்கு சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் நினைத்தோம், அதில் சில கேமராக்களை வாங்கி கொடுத்தார் தயாரிப்பாளர் என்கிற முறையிலே ஜாபர் சாதி. இப்போது அந்த சிசிடிவி கேமராக்களை அகற்றிவிட்டு புதிய கேமராக்களை நாங்களே பொருத்தி விட்டோம் என்று சொன்னார் காவல்துறை DGP. இப்போது அவருடைய பங்களா, பட்டினப்பாக்கம் பங்களா சீல் வைக்கப்பட்டது. சீல் வைக்கப்பட்ட பிறகு போலீஸார் உள்ளே புகுந்து சோதனை நடத்தி சிசிடிவி கேமரா பதிவுகளை எடுத்து சென்று விசாரித்து வருகிறார்கள். யார் யார் ஜாபர் சாதிக்கு வீட்டுக்கு போனார்கள், சூட்கேஸ் எடுத்து போனார்கள், சூட்கேஸில் இருந்தது என்ன என்ப விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. ஜாபர் சாதிக்குடைய 8 வங்கி கணக்குகள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. யார் யார் செக்கின் மூலமாக ஜாபர் சாதிக்கிடம் பணம் பெற்றிருக்கிறார், லீகலாக பணம் பெற்றிருக்கிறார் என்ற விவரமும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதில் சமீபத்தில் இன்று காலை ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் மாநிலத்தில் மதுவிலக்கு
துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜாபர் சாதி. உடனே 4 மணி நேரம் விசாரணை நடந்தது. விசாரணை முடிவில் போதை கடத்தல் தடுப்பு போலீஸ் அதிகாரி ஒருவர் ஜெய்ப்பூரில் பத்திரிகையாளர் சந்தித்து சொன்னார். அப்போ பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போ சொன்னார், மதமோ அவர் அரசியல் ஆதிக்கமோ எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய பணி யார் குற்றம் செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதற்கான முழு வீச்சில் விசாரணை நடைபெறும். அவர் 5 படங்கள் எடுத்திருக்கிறார், அது மட்டுமல்ல சென்னையிலே ஒரு ஹோட்டல் வைத்திருக்கிறார், உணவகங்கள் நடத்தியிருக்கிறார், கட்டுமான நிறுவனம் வைத்திருக்கிறார், ஃபைனான்ஸ் செய்திருக்கிறார். இத்தனை தொழில்களும் செய்த பணம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் போதை கடத்தல் இருந்து தான். அப்போது அவர் முழுநேர குற்றவாளி ஆகிறார். நிச்சயமாக இந்த தண்டனை நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு கடுங்காவல் ஜெயில் தண்டனை கிடைக்கும். இதில் யார் யார் இவரிடம் பணம் பெற்றார்கள், எதற்காக பணம் பெற்றார்கள் என்ற விவரங்கள்லாம் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பிரபல சினிமா அதிபர்கள் நிச்சயமாக மாட்டுவார்கள். மங்கை தொழில்நுட்ப கலைஞர்கள், இந்திரா படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், இறைவன் மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞர்கள், மாயவலை படத்தினுடைய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன் மாட்டுவாங்க. இதில் முக்கியமான விஷயம், ஜாபர் சாதிக்குடைய தம்பி இறைவன் மிகப்பெரியவன் படத்தில் முக்கிய வேஷத்தில் நடிச்சிருக்கார். போதை கடத்தல் தொழிலில் இந்த வருமானம் வந்தது என்று அமீருக்கு தெரியாது என்று சொல்கிறார். ஆனால் அவர்தான் என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய தொழிலின் பாட்டன் என்றெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். இப்போது எனக்கு தெரியாது என்கிறார். அது அவருடைய கருத்து. ஆனால் நிச்சயமாக போலீஸ் விசாரணைக்குள் அமீர் சிக்குவார். அப்போது போலீஸாருடைய விசாரணையில் கண்டிப்பாக உண்மையின் நிலவரங்கள் வெளிவரும். ஜாபர் சாதிக்குடைய ஒரிஜினல், அவர் வந்து கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஊரை சேர்ந்தவர். அந்த ஊருக்கும் போலீஸார் சென்றிருக்கிறார்கள், விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கடத்தல் தொழில் செய்கிறவங்க, 2ஆம் தொழில் செய்கிறவங்கெல்லாம் ஏன் அரசியல் கட்சியை துணையாக எடுத்துக்கொள்கிறார்கள்னு சொன்னால், ஒரு அரசியல் கட்சி சார்புள்ளவர்னு சொன்னால் போலீஸ்காரங்க அவரை தொடமாட்டாங்க. அதுவும் இவர் முதலமைச்சர் லெவலுக்கு படம் எடுத்து வச்சுருக்காருன்னா யாருமே பக்கத்தில் வரமாட்டாங்க. எனவே தங்களுடைய 2ஆம் பிஸ்னஸையும் கடத்தல் தொழிலையும் பாதுகாப்பாக இருக்கிறது தான் அரசியல் கட்சியினுடைய நிழலை நாடுகிறார்கள் இத்தகையவர்கள். அப்படிப்பட்டவர் ஒருத்தர் தான் ஜாபர் சாதி. இந்த சினிமா தொழிலில் ஏன் வந்து போதைப்பொருள், அதாவது முதல்ல ஆரம்பத்தில் டாஸ்மாக் விஷயங்கள், பிராந்தி, விஸ்கி, ரம்மு, லொட்டுலோஸுக்கு, அதுக்கப்புறம் அந்த போதை பத்தாது என்று சொல்லி ஊசி, அதுக்கு ஒரு போதை ஊசி இருக்குது, அது பேர சொல்ல விரும்பலை, அதுக்கப்புறம் மாத்திரை, அதுக்கப்புறம் நாக்கில் தடவிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா துணோண்டு நாக்கில் தடவிட்டால் அவர் 9 மணி நேரம் சரியான போதை. இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும். நம்முடைய சூப்பர் ஸ்டார் பற்றி எனக்கு தெரியும், அவர் 420 பீடா போடுறவர். அவரை மாதிரி ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் யாரும் கிடையாது. டாஸ்மாக், அதாவது வெளிநாட்டு சரக்குனா சைடிஷ் இல்லாமல் சாப்பிடுவார். அதேமாரி சாராயம் வரைக்கும் அவருடைய கண்டக்டர் தொழில் பார்க்கும்போது பிடிச்சி குடித்தவர். இதன் காரணமாக அவருடைய 2 சிறுநீரகமும் மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அப்படி நேராக மாறிட்டார். தயவு செய்து யாரும் தண்ணி அடிக்காதீங்க, தண்ணி அடித்தா அது உடலுக்கு கேடு என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ரஜினிகாந்த். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஏன் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்கன்னு சொன்னால், அதை ஒரு பேஷனாக மாற்றி விட்டார்கள். சாவுனாலும் தண்ணி அடிக்கணும், சந்தோஷம்னாலும் தண்ணி அடிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ஷூட்டிங் முடிஞ்சு வந்த உடனே ஒரு குவார்ட்டரில் ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஃபுல் பாட்டிலாம் முடியும், தூங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். இந்த போதை வசதி காரணமாக தூக்கம் வரும், ஆனால் தற்காலிக தூக்கம் 2 மணி நேரம் தான் வரும், அதுக்கப்புறம் முழிப்பு தட்டிடும். இதெல்லாம் அனுபவம் உள்ளவர்கள் சொல்கிறது. அந்த அடிப்படையில் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி உயிர் துறந்த
பல நடிகர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தியாகராஜ பாகவதர், அதுக்கப்புறம் ஜே பி சந்திரபாபு, நடிகர்கள் சாவித்திரி, சமீபத்தில் பார்த்திங்கன்னா இயக்குனர் மனோபாலா, நடிகர் மயில்சாமி, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதாவது விருந்தினர் போல் வந்து அப்புறம் பெருமண்ட்டாக தங்கியிருந்த போதை பழக்கம். அதனால் போதை பழக்கத்துக்கு யாரும் அடிமையாகக்கூடாது. அதுவும் இப்போ சமீபத்தில் கூட தெலுங்கில் இயக்குனர் தினேஷுங்கிறவர் இந்த மாதிரி வெளிநாட்டு போதை பொருளை பயன்படுத்தி போலீஸார் தேடுறான்னு தலைமுறைவாக இருக்கார். இப்போது ஜாபர் சாதிக்குடைய விசாரணையில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, அதெல்லாம் மும்பை, இத்தனை இடங்களுக்கும் அவருடைய போதை கடத்தல் நடமாட்டம் போயிருக்கு. இதையும் அங்கே போலீஸார் விசாரித்திருக்கிறார்கள். இப்போது சமீபத்தில் தெலுங்கில் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகைகளும் கைது செய்யப்பட்டார்கள். இதில் நடிகை ஆண்கள் விதி ஆண்கள் மட்டும்தாங்கிறது இல்லை, பெண்களும் உண்டு. நடிகர்கள் நடிகைகளும் 180 பேர் தண்ணிடிக்கிறாங்க, கலெக்டாக பண்ணுறாங்க. இதில் நம்முடைய 3 எழுத்து ஷா நடிகையும் ஒருவர். அது ஏற்கனவே நம்ம நீலாங்கரையில் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிபட்டு அப்புறம் அறிவுரை சொல்லி அனுப்புனாங்க. இப்படித்தான் இருக்குது இன்றைய சூழ்நிலையில். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே இந்த போதை விஷயத்தில் தோத்துட்டார். ஏன்னா அவர் மதுவிலக்கு பிரச்சார குழு தலைவராக முதல்வர் கலைஞர் நியமித்தார், அவரால் பிரச்சாரம் பண்ணி ஈடுபடலை. அப்புறம் அவருடைய ஆட்சியிலேயே, முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சியிலேயே தண்ணி அடித்து 6 மாதம் ஜெயிலில் போட்டார். 3ஆம் நாள் அவருடைய மாம்பழம் அலுவலகத்துக்கு 500 பொம்மை வந்துட்டாங்க. என் புருஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, தலைவா உங்கள் என் குடும்பத்தில் நாதி இல்லை நாதி இல்லைன்னு அலர்ன பிறகு தன்னுடைய தாய் கொள்கையான மதுவிலக்கு கொள்கையவே கைவிட்டவர் எம்ஜிஆர். இதில் என்னென்ன எல்லாரும் சொல்கிறாங்க, டாஸ்மாக் எடுத்துடலாம், டாஸ்மாக் எடுத்துடலாம், டாஸ்மாக் எடுத்துடலான்னு. ஏண்டா எல்லாரையும் பழக்கிட்டோம். ஷாவுக்கும் சொன்ன மாதிரி தண்ணி, சந்தோஷத்துக்கும் தண்ணி, புப்புரிய நீர் அட்டை விழாவுக்கும் தண்ணி, பிரேக்கப்புக்கும் தண்ணி, லவ்வுக்கும் தண்ணி, திருமணத்துக்கும் தண்ணி, இப்படி ஆகிப்போச்சு. இப்போது 6 மணி ஆச்சுன்னா நிறைய பேருக்கு இப்படி கை ஆட ஆரம்பிச்சிருது. இந்த பாட்டிலை பிடிச்ச ஒன்று தான் நிற்கிது. அந்த மாதிரி இன்றைக்கு போதை சாவுகள் அதிகரித்து விட்டன. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எப்போ அந்த போதையில் இருக்கிற அந்த பிராண்டி ரம்மு எல்லாமே வந்து விஷம்தான் என்று எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாலும் அது எடுபடலை. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த போதை மருந்து, போதை வெளிநாட்டு போதை மாத்திரை ஊசிலாம் ஏன் போட்டுக்கிறாங்கன்னு நான் ஒருத்தரை விசாரித்ததுக்கு, சார் வீட்டுக்கு போனால் தண்ணி அடித்தா ஸ்மெல் வரும், இந்த போதை மாத்திரைலாம் போட்டுக்கிட்டால் ஸ்மெல்லே வராது, ஜாலியோ ஜாலி. இந்த லூஸுகளை நம்ம என்ன சார் சொல்கிறது, திருத்தவே முடியாது. போதை கடத்தல் ஈடுபடுகிறவர்களை தூக்கில் போட்டால் ஒழிய, அது மட்டும் இல்லை சட்டுப்புட்டுன்னு விசாரணை பிடிக்கணும். இந்த விசாரணை 10 வருஷம் போச்சுன்னு வச்சுங்க, அவன் ஜாமீனில் வந்து இன்னொரு இடத்துல ஆரம்பிப்பான். இதுதான் விஷயம். எந்த ஒரு தீய பழக்கமும் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இப்போ எப்படி பாலியல் பலாத்காரம் இல்லை கற்பழிப்புக்கு தூக்கு தண்டனை இருக்கணுங்கிறது மாதிரி இந்த போதை கடத்தல் தொழிலுக்கும் நிறுத்தப்படணும், தடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். வேறு வழியே இல்லை. தூக்கு தண்டனை ஒழித்து விட்டோம்னு மாறு தட்டலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த தண்டனை இருந்தாங்கனையே பயப்படுவான். ஒரே ஒரு உதாரணம், அரசாங்க வேலைகள் எப்போ சிறப்பாக நடந்துச்சு தெரியுமா? பிரதமர் இந்திரா காந்தி மிசானை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிசா நிறைய பேரை துன்புறுத்தியது, அது வேறு விஷயம். ஆனால் அரசாங்கம், அரசாங்க ஊழியர்கள் திட்டமிட்ட நேரத்தில் வேலை செஞ்சாங்க, அதே மாதிரி லஞ்சம் வாங்காமல் இருந்தாங்க. விசா நேரத்தில் எவனால் லஞ்சம் வாங்கினேன்னா, ஏன்னா சட்டம் அப்படிப்பட்ட சட்டம். எனவே கடுமையான சட்டங்கள் மூலமாகத்தான் இந்த போதை கடத்தல் வியாபாரத்தை ஒழிக்க முடியும்.
இட்ஸ் டைம் டு எலிவேட் யுவர் எவ்ரிடே மோமெண்ட்ஸ் லைக் அ ப்ரோ வித் விவோ V30 சீரிஸ். ப்ரீ புக் நவ. கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில்.